ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேபிக்கு வந்து ஃபுட்டு எந்த மாதிரி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எங்கள் டாக்டர் வந்து எங்களுக்கு ஆப்பிள் கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஆப்பிள் எப்படி வந்து ரெடி பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஆப்பிள் எடுத்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஆப்பிள் வந்து வாஷ் பண்ணிட்டு அப்புறம் கத்தி எடுத்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆப்பிளை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் ஆப்பிளை வந்து நம்ம வேக வைக்கணும். நல்லா வேக வச்சு வெந்துருச்சு அப்படின்னா தொளி வந்து ஃபுல்லாக உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும். தொளி தனித்தனியாக வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வந்து கட் பண்ணி இட்லி பானையில் வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். இட்லி பானையில் வேக வச்சோம்னா சத்து வந்து போகாதுன்னு சொல்கிறாங்க. தண்ணியில் போட்டு வேக வச்சோம்னா சத்து ஃபுல்லாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம வேக வச்சோம்னா அந்த தொளி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். இது வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ இட்லி பானையை வச்சாச்சு, வேகுது. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம என்ன ரிசல்ட்டுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஆப்பிள் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம உரித்து வச்சுக்கலாம். உரித்து வச்சுட்டு மிக்சியில் வந்து நல்லா மையாக அரைக்கணும். அரைச்சிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மிக்சியில் வந்து நல்லா அரைச்சாச்சு. சுடுதண்ணி லைட்டாக ஊற்றி அரைக்கணும். அரைச்சாச்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி 1000 பேஸ்ட் ஆட்டம். இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.